ஷக்கிலா அவங்க பொண்ணா இருக்கிறது தான் நல்லா இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம்னா தென் வில் மூவ் ஃபார்வர்ட். நம்ம அக்செப்ட் பண்ணதுனால தான் அங்கேயே நின்று வரீடாகவே நிற்கிறோம். ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் எப்படிலாம் இருக்கணும் உங்களுக்கு? என்ன நல்லா பார்த்துக்கணும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது உங்கள் குட் மார்னிங் ஆதித்யன்ஸ் வித் மீ விஜே எழிலரசி. ஸோ இன்றைக்கி நம்ம கெஸ்ட்டை ஒரு அருமையான ஒரு பஞ்சோட ஆரம்பிக்க போகிறேன். வானத்தில் இருக்கும் நிலா, இப்போ நம்ம கூட இருக்குது மிலா. Thank you anyway, thanks for the invite. Thank you. எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர், அருமையா இருக்கும். சோ மிலா அப்படின்றவங்களை பத்தி இப்ப நீங்களே வந்து சொல்ல போறீங்க. ஒரு குட்டியா மிலான்றவங்க யாரு? மிலா வாஸ் அ டிசைனர், வாஸ் அ கேபின் க்ரூ, வாஸ் அ நார்மல் நெக்ஸ்ட் டோர் கேர்ள். நவ் ஷக்கிலா வாம்ஸ் டாட்டர். நவ் இல்ல ஒரு ஃபைவ் இயர்ஸ் அவே. இட்ஸ் நாட் தட் ஐ ஹாவ் டு ஒர்க் ஆர் ஐ ஹாவ் டு ஃபிலிம் கேட்டீங்களா இது எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு? இட்ஸ் ஆல் மம்மீஸ் கிஃப்ட். ஓகே, இன்னைக்கு வந்து என்னதான் மிலான் தனியா தெரிஞ்சாலும் ஷக்கிலா அவங்க பொண்ணுதான். யூனோ, என்னதான் தனியா ஐடென்டிஃபை ஆனாலும் என்னை ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அம்மா எப்படி இருக்காங்க. எவ்ரிபடி ஆஸ்க் தி சேம் திங். ஸோ தட் இஸ் வாட் இஸ் தேர். இது எப்படி ஹேண்டில் பண்றேன்னா, இட் இஸ் நைஸ் டு ஹேண்டில், யூனோ, இட்ஸ் நைஸ் பட் ஆனா நான் வந்து மீடியாக்கு வர்றதுக்கு முன்னாடியே சோஷியல் மீடியா இன்ஃபுளுசரா தான் இருந்தேன். ஸோ ஐ வாஸ் இன்டு ஃபிட்னஸ் அண்ட் ஆல் தட். ஐ வாஸ் அ ஃபிட்னஸ் மாடல் ஆல்சோ. ஸோ பட் ஆனா ஷக்கிலா அவங்க பொண்ணா இருக்கிறது தான் நல்லா இருக்குது. யூனோ, தனியா மிலான்றதோட பிரபல நடிகையின் மகள்னும் போது தட்ஸ் வெரி நைஸ். உங்களுக்கும் அம்மாக்கும் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு பாண்ட் இருக்கு. அது நாங்க நிறைய இன்டர்வியூஸ்ல வீடியோஸ்லாம் பாத்துருக்கோம். பட் இருந்தாலும் எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் குட்டி குட்டி சண்டைலாம் வருமே. ஸோ எதுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து வாக்குவாதம் நிறைய வரும்? வாக்குவாதம்லாம் கிடையாது. அவங்களுக்கு அது பிடிக்காதுன்னு தெரியும். அதை நான் வந்து வேணுக்குமே பண்ணுவேன். பிகாஸ் நான் என் லைஃப்ல என்றைக்குமே ஒரு விஷயத்த மிஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்துருக்கேன்னா நைட் ஒரு 9:30 எல்லாரோட பேரண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க. எனக்கு அது மாதிரி யாருமே கால் பண்ணதே கிடையாது. ஸோ நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறதுனால நான் வந்து வேணுக்குனே, ஐ மீன் வீட்டு வாசல்ல தான் இருப்பேன், வேணுக்குன்னே காருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ அவங்க கால் பண்ணி அதில் ஒரு பார்த்து திட்டு உளுந்து நான் மேலே போய் வேலைக்காரங்க வந்து அங்கே தட்டு தூக்கி அடிச்சு இதெல்லாம் வந்து சீன்லாம் நடக்கும். எப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா, என்ன வேணா பண்ணு, பி அவேக், சீரீஸ், நெட்ஃப்ளிக்ஸ், என்ன வேணா பண்ணு, பட் ஆனால் வீட்டில் இருக்கணும், 10 மணிக்கு வீட்டுக்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லை ஏதாவது ஒர்க்னா அதுக்கேற்ற எக்ஸாக்ட் ரீசன் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வீட்டுக்குள்ளே இரு. நீ காலையில் 5 மணி வரைக்கும் முழிச்சிரு. ஓகே, பி ஆன் ஃபோன், பி ஆன், பி வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், எனி திங், அண்ட் பட் ஆனால் யூ ஹேவ் டு பி ஹோம். ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து முன்னாடி நீங்கள் மிலாவாக மட்டும் இருக்கும் போது வேற மாதிரி இருந்திருப்பாங்க. இப்போ ஷக்கிலாவோட பொண்ணு மிலாவாக இருக்கும் போது அவங்களாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? எப்படி தே ஆர் ஹாப்பி வித் இட்? எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஐ ஜஸ்ட் ஹேவ் ஒன் ஃப்ரெண்ட் அண்ட் தட் இஸ் திவ்யா கணேஷ். ஓகே, ஸோ அவங்களை தவிர எனக்கு வேறு வேறு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. எனக்கு நான் வந்து யூனோ லைக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து வர்றதுக்கு முன்னாடின்னு சொன்னால் ஆக்சுவலாக சிரிப்பாக இருக்கும். நான் முதல்ல இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு யாராவது வந்து என்கிட்ட நான் உங்கள் பெரிய ஃபேன்னா நானே சொல்லுவேன், அப்படியா, நானும் உங்கள் ஃபேன் தாங்க அப்படின்னு. ஸோ யூனோ, இன்ஸ்பிரேஷன் ஏதாவது பேசுனீங்கன்னா யா, பிகாஸ் என் லைஃப்பில் நடந்ததை நான் பேசியிருக்கேன் எல்லா இடத்துலையும். அது நிறைய பேருக்கு இன்ஸ்பயர்ட் ஆயிருக்கு. எஸ், பட் ஆனால் உங்கள் பெரிய ஃபேன்னா நானே யோசிப்பேன், அப்படியா, நம்ம எதுவும் பண்ணலையே, அப்படி எதுக்கு நம்ம பெரிய ஃபேன்றாங்க அப்படின்ட்டு. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல். நான் வந்து பிஃபோர் கம்மிங் இன் டு த ஸ்க்ரீன், அப்போவாது ஐ அட்லீஸ்ட் ஹேட் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மீன் லிட்டில் ஃபேக், லிட்டில் ரியல் அப்படி அப்படின்ட்டு. பட் வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாகவே ஐ ஹவ் கெப்ட் பீப்புள் அவே. இட்ஸ் பிகாஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும்போது மாத்திரம்தான் அவங்க 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 எல்லாருமே என்னை ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இப்போ ரொம்ப ஆப்வியஸாக வேறு தெரிய ஆரம்பிச்சிருச்சா. ஸோ அதனால் ஐ வாண்ட் டு கீப் இட் அவே. அண்ட் அதுவும் இல்லாமல் முன்னாடிலாம் டெய்லியும் சேர்ந்தே தான் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இப்போ வந்து ஒரு 2 நாள் சேர்ந்துருந்தேன்னா 3வது நாள் பஞ்சாயத்து ஆகிடுது. அதனால ஐ லைக் மேக் ஷுர் ஐ கீப் இட் அவே.
ஸோ எனக்கு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், தட் இஸ் திவ்யா கணேஷ். அண்ட் அவங்களும் பிஸியாக இருப்பாங்க, நானும் பிஸியாக இருப்பேன்னா ஸோ கிடைக்கிற அந்த கொஞ்ச நேரம் தான் மீட் பண்ணுவோம். அந்த கொஞ்ச நேரம் எவ்வளோ லவ் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ வி ஸ்ப்ரெட். இப்போ வந்து மிலா வந்து இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு. இப்போ வந்து நீங்கள் மாடலிங் பண்ணுறீங்க, ஃபேஷன் டிசைனராக இருக்கீங்க, ஆக்டராக இருக்கீங்க, ஆங்கராகவும் இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் மிலா எப்படி இருக்க போகிறாங்க, என்னெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் மாமா இருப்பேன்னு நினைக்கிறேன். சிங்கிள் மாமா இருப்பேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். யா கண்டிப்பா. பட் இல்லையே, நீங்க வந்து ஏதாவது ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே. யா அது அந்த 5 இயர்ஸ்க்குள்ள பார்க்கலாம். பட் ஆனா நான் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்க போறதுன்னு தான் சொன்னேன். அந்த 5 இயர்ஸ்க்கு நடுவில் நடக்க போறது நம்மளுக்கு தெரியாது. ஓ 5 இயர்ஸ் கழிச்சு ஒரு மாமா இருக்கணும் அப்படின்றது. ஓகே, ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நான் வந்து ஓகே சொல்லிடுவேன் கண்டிப்பா, வந்து கண்மூடித்தனமா நான் ஓகே சொல்லிடுவேன். எப்படிலாம் இருக்கணும் உங்களுக்கு? என்ன நல்லா பாத்துக்கணும் எடுத்துக்கலாம். இவன் என்ன சம்பாதிக்கிறது, நான் என்ன உட்காந்து இது பண்றது அப்படி எடுத்துக்கலாம். பட் ஆனா அதோட ஒரு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் ஹிம், I want him to be with me all the time. நான் வீட்டில் இருக்கணும்னு சொல்ல, இப்போ நான் வேலைக்கு போனால் எங்கூட இருக்கணும், இப்போ நான் ஷூட்டில் இருந்தால் எங்கூட இருக்கணும், அந்த மாதிரி தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, என் வேலையை பார்த்துக்கோங்கன்றேன் நான். ஸோ மேபி ஐ மீன் லைக் டவுன் ரெண்டு பேரும் சேர்ந்து டுகெதரா வந்து வர்க் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. ஓகே, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்செக்யூரிட்டிஸ் இருக்கு, பாடி ஷேமிங் பண்றாங்க, அப்படிலாம் நிறைய திங்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நீங்க வந்து எப்படி ஒரு டிப் சொல்லுவீங்க, அதுல இருந்து வெளியில வரதுக்கோ இல்ல அவங்க வந்து க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு என்னலாம் நீங்க வந்து சொல்லுவீங்க? ஏன்னா நீங்க மோட்டிவேஷனல் நிறைய சொல்றீங்க, ஸோ இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க சொன்னீங்கன்னா. ஓகே, நம்ம இன்செக்யூர்டாக இருக்கோம்னா அப்போ அங்கே ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து கீழே போடுதுன்னு அர்த்தம். அந்த விஷயம் நம்மளுக்கு வேணவே வேண்டாம். இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கேன், ரொம்ப கருப்பாக இருக்கேன் அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும்ல. ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐ டெல் யூ மை டைப். ஓகே, இப்போ நீங்க கேட்டீங்கல்ல இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நானே ஒரு அசம்ஷன் வச்சிருக்கேன், இப்படிலாம் ஒரு குவாலிட்டிஸ் இருக்கணும்ட்டு. ஓகே, எனக்கு டேனாக இருந்தால் தான் பிடிக்கும். எனக்கு வெள்ளையா இருக்கவங்க பக்கத்துல டானா இருக்கணும், அண்ட் ரொம்ப தமிழ் தமிழ் பையனா இருக்கணும், ஏன்னா நெஞ்சில்லாம் முடி கிடியுமா அப்படியே கெத்தா இருக்கணும். ஓகே, ஸோ டானா இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், அண்ட் இந்த மாதிரி தான் பாடி இருக்கணும், இந்த மாதிரி தான் பாடி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். மை வே ஆஃப் பாய் ஃப்ரெண்ட் இஸ் லைக் வெரி சிம்பிள், வெரி நார்மல். ஸோ யூனோ, இது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நான் குள்ளமா இருக்கேனா, நான் குள்ளமா இருந்தா நான் அழகா இருக்கேன், தட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். குள்ளமா இருக்கிறது ஏன் ப்ராப்ளம்? அது வந்து எனக்கு ப்ராப்ளமா இருந்தா போதும், அது 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 வந்து மற்றவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நம்மளுக்கு தேவையில்லாத வேலை அது. அவங்க நம்மளை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வி ஆர் கோயிங் டு பீ ஃபார் அஸ். நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம சாப்பிட்றது இல்லை, நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம சாப்பிட்றோம், நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணுறோம். குள்ளமாக இருக்கணும், அது நம்மளுக்கு பிடிச்சிருக்க நம்ம அப்படி தான் இருக்கோம். சிம்பிள். ஸோ எது இருந்தாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு ஜாலியாக வந்து அக்செப்டன்ஸ் லைஃப்பில் வந்துட்டாலே பாதி இல்லை, 95% எல்லா பிரச்சனையும் சால்வ்டு. ஒரு விஷயத்தை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம்னா தென் வில் மூவ் ஃபார்வர்ட். நம்ம அக்செப்ட் பண்ணதுனால தான் அங்கேயே நின்று வரிடாகவே நிற்கிறோம். ஸோ நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அங்கேருந்து நம்ம மூவ் ஆகிடுவோம். ஸோ மூவ் ஆகிட்டோம்னா லைஃப் வில் பி மோர் பெட்டர். நம்ம மிலா வந்து இதுக்கப்புறமேட்டு தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து வருவாங்களா? ஏதோ ஒரு நல்ல கேரக்டர் கிடைச்சதுன்னா நீங்க வந்து பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன், கண்டிப்பா டெஃபினட்டா. அந்த கோல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதாவது ரோல் ஏதாவது பண்ணிருக்கீங்களா, மூவிஸ் அது மாதிரி? இல்ல, நான் இப்ப ஒரு படம் சைன் பண்ணிருக்கேன். சோ ஐ அம் கோயிங் டு ஐ அம் டுயிங் எ போலீஸ் ரோல் இன் தட். புல்லட்லாம் ஓட்டிட்டு, சோ நான் ஒரு ஏசி அந்த படத்துல. ஓகே, சோ So I've come into this thing. And நம்மளுக்கு இந்த பெருசாக இந்த ஹீரோயின் ஹீரோயின் ஆகணும் அப்படிலாம் கிடையாது, அந்த மாதிரி ஆசை இல்லை. எது பண்ணாலும் அர்த்தமாக ஒரு படத்தில் ஒரு நிமிஷம் வந்தாலும் அர்த்தமாக வரணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி. அது இல்லாமல் தெலுங்கு படத்தில் ஹீரோயினை வேறு சைன் பண்ணியிருக்கேன். யா, இட்ஸ் எ ரொமான்டிக் த்ரில்லர். ஓகே, ஸோ ஐம் ஷூட்டிங் இன் துபாய் நெக்ஸ்ட் மந்த். பட் ஆனால் எனக்கு அதோட ஐ கைண்ட் ஆஃப் யூனோ ஹேட் அ லாட் ஆஃப் இன்டிமேட் டுவர்ட்ஸ் தமிழ் சினிமா. ஒரு சின்ன போலீஸ் ரோல் பண்ணாலும் ஐ அம் லைக் ஹாப்பி, யூனோ ஐ அம் ஐ அம் டுயிங் இன் தமிழ் அப்படின்ட்டு. நீங்க வந்து எழுதிருக்காம ஏதாவது டேர் கொடுங்க. எழுதிருக்காமயா? நீங்க எனக்கு டேர் கொடுக்கலாம். See how fair I am.
ஓகே யா யா யூ ஃபேர் யூ வெரி ஃபேர் என்ன வேற ஓகே ஈஸியான क्वेश्चंस ஆ ரொம்ப ஈஸி தான் 5 செகண்ட்ஸ்ல வந்து சொல்லணும் இல்லனா சில இதுக்கு 10 செகண்ட்ஸ் நான் கொடுப்பேன் انا கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே தான ஓகே 5 women freedom fighters 10 செகண்ட்ஸ் குள்ள 5 women freedom fighters ஆ அப்படியே யோசிக்காதீங்க டிக் டிக் 1 டிக் டிக் 2 எனக்கு அவ்வளவு யாருமே தெரியாது எனக்கு தெரிஞ்சதுன்னா நினைக்கிறேன் நானே டென்ஷன் முடிச்சிரலாம் ஆமா யா ஓகே வா தோல்வி ஒத்துக்கிறீங்களா ஐ கன்சிடர் மை மாம் அதுதான் சோ ஷகிலா அம்மா தவிர எனக்கு வேற யாரும் இப்படி தெரியாது அண்ட் எல்லா வுமன்மே ஃப்ரீடம் ஃபைட்டர் தான் 10 எல்லாம் கிடையாது உலகத்துல இருக்க எல்லா வுமன்மே ஃப்ரீடம் ஃபைட்டர் தான் இப்போலாம் குழந்தைங்க கூட ஃபைட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு ஃபைட்டர் ஓகே பட் ஃப்ரீடம் ஃபைட்டர்னு ஒன்னு கேட்டா நான் யா சோ லைக் ஃப்ரீடம் ஃபைட் யா யூ நோ லைக் see everybody has to have their own freedom and where and which when they have their freedom they know they should know how to go forward and fight for it freedom ellarkum da irukudu it depends on how you take it and how you fight for it so enak porutha irukum freedom fighter appadi appadina ivunga ella appadina or naalu perukku munadi pesave mudiyadhu appdin irundhavanga la innikku ulagam fulla amma nu pesuranga na enak therinjadhu enga amma da so சோ நீங்க சொன்ன பதில் எங்களோட 16 பேர் கொண்ட குழு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க சோ அதனால நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் பட் நிஜமாவே அந்த ஆன்சர் வந்து அவ்வளோ அழகா இருந்துச்சு அதனால நீங்களே டேர் கொடுங்க ஓகே சோ டேர் கொடுக்கலாம் இப்போ நீ குட்டி பாப்பானால உனக்கு ரொம்ப யூ ஈஸியான ஒரு டேர் அது ஈஸியா இல்ல நான் சொல்றேன் ஓகே ஏதோ ஒரு படத்து ஒரு டயலாக் ஒன்னு ஓகே வாட் அதர் லாங்குவேजेस யூ நோ தமிழ் தான் தமிழ் கணமாறோம் ஓகே சரி தமிழ் படத்துல இருந்து ஏதாவது ஒரு ஒன் நைஸ் டயலாக் ரஜினி படத்துல இருந்து மொட்டை பாய்ஸ் வேற என்ன டயலாக் பண்ணிங்க தான் கூட்டமா வரும் சிங்கோ சிங்கலா தான் வரும் ஏய் அது சொல்றது ஒரு கிளி அது சரி ஓகே அம்மா படம் இருக்கு ஓகே நைஸ் ஈஸியான क्वेश्चन தான் ஏனா இவங்க என்ன செய்யிறதுக்காகவே வந்து கேட்றாங்க அந்த சைடு பார்க்க கூடாது இப்போ என்ன மட்டும் தான் ஃபோகஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா நம்ம ப்ரொடியூசர் உங்களை ஒருத்தர் கூட்டிட்டு வந்தார்ல அவர் என்ன ஷர்ட் கலர் போட்டுருக்காரு பாக்க அந்த சைடு கலர்ல பாக்கவா ஏதோ ஒரு ஸ்ட்ரைப்ல போட்டுருக்காரு கலர் ஒயிட் அண்ட் ப்ளூ டிக் டிக் 3 ஆ see it was white and black no it's white and blue black இந்த டேர்ல வந்து நீ சப்பளங்கால் போட்டு உட்காரணும் ஃபுல்லா மேல தூக்கி உட்கார உள்ள ஒரு உயிரினத்துக்கு ஹார்ட்டும் இல்ல தலையில மூளையும் இல்ல ஓகே அது வந்து சரி ஓகே டிக் டிக் கவுண்ட் பண்ணவே இல்ல இன்னும் ஜெல்லி ஃபிஷ் இந்த தர நீங்க என்ன பண்றீங்கனா எனக்காக நியூஸ் ரீட் பண்ணி காமிக்கணும் ஓகே நியூஸ் ரீட் பண்றேன் ஓகே அதுல வந்து என் பேர் இன்க்ளூடரா இருக்கணும் வணக்கம் இது உங்க சன் நியூஸ் ஆதித்யா டிவில இருந்து இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படினு வந்து பாத்தீங்கன்னா அம்மா நியூஸ் ரீட் பண்ண சொன்னமா விஜே இல்லமா நியூஸ் ரீட் பண்ண சொன்னேன் தெரியல இந்த இதுக்கு ஒரு டார் கொடுத்துருங்க ஏங்க இவ்வளவுதாங்க வரோம் சரி ஓகே ட்ரை பண்ணதுக்கு அப்ரிஷியேட்டட் சீரியஸ்லி நைஸ் சோ அடுத்த क्वेश्चन போயிரலாம் அப்பாடா ரொம்ப நல்லா இருக்காங்க அதுக்கு தான் கொடுக்க போறேன் பாப்போம் இந்த மாதிரி அனுபவம் பேச கூடாது क्वेश्चनக்கு இத அனுபவம் படிக்க கூடாது Tick tick 7 I don't know tick tick 8 so vandu ipo neenga vandu thootutinga abindradanal oru arumiyana oru thookla ottu kuduttaen okay oru 2 nimisham sandosham padakudadha ah seri okay thootuten okay so adanal ipo na dad kudukapona enna nu pathina indha show mudiyra varaikume neenga vandu thooya tamil la dhaan vandu pesanum no english words ipo english kuda aangilam pesa dhaan vandha ah okay சரி வாட் இஸ் திஸ் சேனா ஒரு நிமிஷம் ஷோ ஃபுல்லா கூட வேணாம் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு 30 செகண்ட்ஸ் வெச்சுக்கோங்க அப்ப 30 செகண்ட்ஸ் மட்டும் எதை பத்தி வேணாலும் பேசலாம் இங்கிலீஷ் வராம தூய தமிழ்ல வந்து பேசுங்க ஓகேங்களா நான் டைமர் மட்டும் போட்டுக்கறேன் ஒரே ஒரு நிமிஷம்
எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் வந்து இது சாதாரணமான ஒரு நிகழ்ச்சின்னு தான் நினைச்சேன், ஆனா இது ரொம்ப நகைச்சுவையா இருக்குது. நகைச்சுவையா இருக்குது. ஆயிடுச்சுப்பா 40 செகண்ட் இருக்குது. பேச முடியாது. அதுக்கும் வாங்க முடியல, வேண்டாம். ஸோ யா, திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். ஓகே, இப்போ வந்து ராபிட் ஃபயர் ஒரு 5 क्वेश्चन டப்பு டப்புன்னு வந்த பதில் சொல்லிட்டீங்களா? ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் சாலரி எவ்வளவு? ஃபர்ஸ்ட் சாலரி 11000. இந்த ஏர்லைன்ஸ்ல வர்க் பண்ணும்போது, ஏர்லைன்ஸ்ல ஏர் ஹோஸ்டஸா இருக்கும்போது. ஓ வாவ், நைஸ். உங்களோட கடைசி சர்ச் ஹிஸ்டரி என்னது? iPhone 13 எப்ப லான்ச் ஆகுதுன்னு பார்த்தா. ஓ ஷூர், ஐ டோன்ட் மைண்ட். நம்ப மாட்டோம். இல்ல, நான் ஒரு iPhone 13ல நான் ஒரு வாமிட் டேப்லெட் சர்ச் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. சோ அதோட யூசேஜ் என்ன அப்படிங்க? யா, ஒரு सेलिब्रिटी கூட டேட் பண்ணனும் அப்படினா எந்த सेलिब्रिटी கூட வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில போவீங்க? தமிழ் இண்டஸ்ட்ரினா விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி என்னைய கூட்டி வரீங்களா? ஒரு டேட் வராதோ? சரி, ஓகே. ஒரு ஹீரோயின் பார்த்து ரொம்ப பொறாமையா, ஒரு பொறாமன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வியந்து பாத்திருக்கீங்களா? சம்திங் லைக் ஜெனூனா அக்செப்ட் பண்ணது இஸ் நயன்தாரா. நயன்தாரா ரொம்ப ஜெனூனா அக்செப்ட் பண்ணிருக்காங்க. லைக் ஒரு அவங்க நோ தமிழ், ஓகே, அவங்க என்ன பண்ணாலும் அது வந்து ரொம்ப ரொம்ப ஜஸ்டிஸா பண்றாங்க. ஸோ அதனால நான் உண்மையிலேயே அக்செப்ட் பண்ணது அண்ட் வியர்ந்ததும் கூட சொல்லலாம். எஸ், அண்ட் நான் இப்போ ஒரு விலாக் ஒன்று பண்ணேன் அந்த டாகை வச்சு. ஸோ அதுக்கு அவங்களும் அந்த டாகை வாக்கிங் கூட்டு போற மாதிரி, ஸோ லைக் அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ நானும் எடுத்திருந்தேன். நான் சொன்னேன், இதை ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஊர் ஃபுல்லாக கலாய்ப்பாங்க என்ன அப்படின்ட்டு. பட் ஆனால் உண்மையிலே ஏன்னா லைக் அவங்க சின்னதாக எதாவது பண்ணட்டும், இல்லை அது ஹிட் ஆகுதோ ஹிட் ஆகலையோ, பட் அவங்க ஒரு அவங்க அவங்களுக்கு ரொம்ப ஜஸ்டிஸாக பண்ணுறது, ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். யூனோ, சீங் சம்படி லைக் தட் இஸ் பியூட்டிஃபுல். அதனால தான் ஷீஸ் கோர் அ டேக் கால்டு சூப்பர் ஸ்டார். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம நிறைய நிக்நேம்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் அது மாதிரிலாம் வந்து வச்சுருப்பாங்களே, ஒரு ஃபன்னியான நிக்நேம் யாருக்குமே தெரியாதது சொல்லுங்க. எனக்கு வச்சுதான் உங்களை கூப்பிடுறது. என்னை வந்து லட்டுன்னு கூப்பிடுவாங்க. நான் குண்டா இருந்தேன், அதனால அப்படி கூப்பிட்டு லட்டுன்னு கூப்பிடுவாங்க. இப்போ அது பாசமாகவே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து 102 கிலோ இருந்தேன். ஸோ அதுலேருந்து ஐ ஹவ் கம் டு 67 நவ். நாளைக்கு கண்டிப்பா இருக்காது. ஸோ அதனால இன்னைக்கு நடக்கிறத வச்சுட்டு லெட்ஸ் நாட் டிசைட் லைஃப், லெட்ஸ் நாட் யூனோ கன்வின்ஸ் ஆர் செல்ஃப். ஸோ ஓடிக்கிட்டே இருக்கணும், எதுக்குமே கன்வின்ஸ் ஆகி செட்டில் ஆகிடவே கூடாது. ஓடிக்கிட்டே இருந்தேன்னா லைஃப் வில் பி வெரி பியூட்டிஃபுல்.
இன்னொரு குட் மார்னிங் ஆதித்யன் சார், இன்னொரு கெஸ்டோட வந்து உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் மீ அலிலா சைனிங் ஆஃப். டேக் கேர்.